வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஸ்ரீ டூ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு ஆரர் காமெடி படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆரராகவும் காமெடியாகவும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க இது தமிழ்ல இல்ல இந்தியில மட்டும்தான் தான் இருக்கு எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் எக்ஸ்பிளேஷன் போயிடலாம் இந்த படத்தோட பஸ்ட் பார்ட்ல ஸ்ரீன்ற ஒரு பேய் இருக்கும் அது ஜென்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கோம் எப்படியோ அந்த பேயை ஓட்டிடுறாங்க அதே மாதிரி அந்த பேயை இப்ப தெய்வம் மாதிரிலாம் வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு செலை வச்சிடுறாங்க அதனால அந்த பேய் இருக்குல்ல இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்றபாரி அங்க இருந்து கிளம்பி போயிருது இந்த ஸ்ரீ பேய் கிளம்பி போனதை வேற ஒரு பேய் பாக்குது போல இப்ப அது இருக்குல்ல கல்லெல்லாம் உடச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து வெளியே வருது இது என்ன பேய் அப்படின்றது நமக்கு தெரியல இந்த ஊரோட பேரு சந்தேரி அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஸ்மோக் பண்றதுக்காக வெளியே வந்திருக்காங்க அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு கூட சிரிச்சு சாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப லாங்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு யாருன்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க தலை இல்லாத மாதிரி இருக்காங்க என்ன தலை மட்டும் வருது இந்த பொண்ணு யோசிக்கிறா இப்ப அந்த தலையை எடுத்து பார்த்துட்டு இருக்கா அந்த தலை பாக்க பேய் மாதிரி தான் இருக்கு இந்த பொண்ணு பார்த்து பயப்படுறா இப்ப அந்த தலை இருக்கு பாத்தீங்களா முடிய வச்சு இந்த பொண்ணை லாக் பண்ணிடுது இங்க இருந்து தூக்கிட்டு போகுது ஆரம்பிச்சிருச்சு நமக்கு காட்டுறாங்க இங்கதான் தான் ஸ்ரீ டூ படத்தோட டைட்டில் போடுறாங்க இந்த கிராமத்துல எல்லாருமே ஸ்ரீய பார்த்து பயந்தாங்கல்ல இப்ப பயந்தாங்கல்லாம் கிடையாது ஊருக்கு நடுவுல பெருசா ஒரு செலவு வச்சு அவங்க வழிபடுறாங்க அதே மாதிரி மாதிரி இவங்க எல்லாம் போடுறாங்க நாடகத்துல ஸ்ரீமாரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு ஸ்ரீ எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருந்து இப்ப ருத்ராத்தரை காட்டுறாங்க இவரு லைப்ரரி தான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாருல பேய ஓட்டுறதுக்கு ஈரோக்கு இவர்தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இவரு வீட்ல இருக்கும்போது இவருக்கு ஒரு போஸ்ட் வந்து இருக்கிறதா போஸ்ட் மேன் வராது இவருக்கு ஒரு காதலி இருக்காங்க போல இருந்து தான் வந்திருக்கான்னு கேட்கறது அவங்க கிட்ட இருந்து எல்லாம் வரல அட்ரஸே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றது அதே மாதிரி இந்த லெட்டர் எப்பயோ வர வேண்டியது விட்டு போயிருச்சு இப்பதான் என் கண்ணில் பட்டது தான் தரதுக்காக வந்தேன் அந்த போஸ்ட்மேன் சரி சரின்ற மாதிரி இவரும் போஸ்ட்மேன் கிட்ட இருந்து வாங்கிடுறது என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு புக்ல பாதி பேஜ் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த பேஜுகள் தான் இதுல இருக்கு என்ன அந்த பேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு இப்ப நம்ம ஈரவ காட்டுறாங்க இவரோட பேரு விக்கி அப்படின்றது இவருக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இவர் திரும்பி பார்த்தா ஈரன் தான் வந்திருக்காங்க ஈரேனா பார்த்தோன்னு இவர் சந்தோஷப்படுறது நீ நினைச்சா நான் வந்துருவன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க நான் எத்தனை வாட்டி நினைச்சேன்னு தெரியுமா நீ வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப ரெண்டு பேருமே கையை புடிச்சுக்கிறாங்க இவருமே கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வர்றது அப்ப அவங்க இருந்து கெட்ட நாத்தம் வருது போல என்ன பிரஷ் பண்ணலியா அப்படின்ற இவர் கேட்டுட்டு இருக்காரு அப்பதான் கண்ணத்தையே அரவிழுது யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ருத்ரா தான் வந்திருக்காரு விட்டா என்ன கிஷ்பனிவ போலியா அப்படின்னு ருத்ரா கோவப்படுறாரு இவ்வளவு நாள் வராதவ இப்ப வந்துருவான்னு நினைக்கிறியா அப்படின்ற ருத்ரா ஈரோ போட்டு திட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒரு புக்ல பேஜ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னல அந்த பேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காது இப்ப என்னன்ற மாதிரி விக்கியம் கேக்குறது இது மட்டும் இல்ல கூட இதுவும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரை காட்டுறாரு அவன் வருவான்ற மாதிரி தான் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு வேற ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற ருத்ரா சொல்லிட்டாரு ஆனா ஹீரோ சுத்தமா கண்டுக்க மாட்டாரு போய் வேலைய பாருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு இப்ப ஹீரோ வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு இவரோட அப்பா இவருக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுவாரு இவர்தான் தான் என்ன லவ் பண்றாருல அதனால கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காது அப்பவும் உனக்கு எல்லாம் ஓகே தானே டாக்டரை பாக்கலாமா அப்படின்ற பாரு கேட்கறாரு என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நான் நார்மலா தான் இருக்கேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு நார்மலா இருக்கா லைஃப் என்ஜாய் பண்ணுண்டா நீ என்னடா கல்யாணமோ பண்ணிக்க மாட்டேற சரி இந்த காசுன்ற மாதிரி அப்பா நிறைய காசு தராரு விலை மதிக்கிட்டியாவது போன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு நல்ல அப்பான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவருமே ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துருந்தாரு இந்த ஃப்ரெண்டு பேரு பிட்டு அப்படின்றது ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு செலவுக்கு இவர் காசை தந்துருந்தாரு இப்ப காசு வாங்கின ஃப்ரெண்டு இருக்காருல நீ இன்னும் அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்கியா அவெல்லாம் திரும்பி வரமாட்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இதனால ஈரோக்கு கோவம் வந்துருது நான் தந்த காசை தரா உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு நான் அப்படி என்ன மச்சான் தப்பா சொல்லிட்டேன் பிளீஸ்ரா காசை தாடா நிறைய செலவு இருக்கு அப்படின்ற பாரலாம் பிட்டு சொல்லிட்டே இதனால இவரும் காசை தந்துடுறது பிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த பொண்ணோட பெரிய சிட்டி அப்படின்றது ரொம்ப மாடர்னான பொண்ணா இருப்பாங்க இப்ப ஜாகிங் ஓடிட்டு இருக்கவங்க இந்த இடத்துக்கு வராங்க இப்ப பிட்டு கிட்டயும் ஹீரோ கிட்டயும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க பிட்டு கிட்ட அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற பாரலாம் சொல்றாங்க எவ்வளவு செலவுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிட்டுவும் யோசிக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு நீதான் பாட்டு பாட வச்சு தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு தானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுவோம் சொல்றது சரி பாப்போன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேருமே சித்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஈரோ கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காது மேல விட்டு இருக்காருல கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு சரி படுன்ற மாதிரி இப்ப பாடலாம் செய்யறாரு அவங்களுமே ரசிச்சு கேட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்கிட்டா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற இவரும் கீழ இப்போ இப்ப கிட்ட பேசிட்டு இருக்காது இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கும் போது யாருமே இல்ல அந்த உருவம் மேலதான் வருது போல இப்ப தூங்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வருது தலை மட்டும் உருண்டு கட்டில் கடியில போகுது ஏதோ கட்டில் கடியில உருண்டு போச்சு அப்படின்ற மாதிரி சிட்டி யோசிக்கிறாங்க இப்ப குணிஞ்சு கட்டில் கடியில பாக்குறாங்க எதுவுமே காணும் ஆனா நம்ம எதையோ பாத்துமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க படுத்துட்டு இருக்காங்க அப்ப சட்டுனு பேய் இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு பக்கத்துல வந்து பயம் புத்துது அதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க இப்ப தப்பிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் குள்ள போறாங்க ஆனா அந்த பேய் அந்த இடத்துக்கும் வந்து அட்டாக் பண்ணுது ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ணி இவங்களை தூக்கிட்டு போயிரு போல சவுண்டு கேட்டு இவங்க ரெண்டு பேருமே பாக்கிறதுக்காக வராங்க பத்தாம் இடத்துல சவத்தியே உடச்சு தூக்கிட்டு போயிருக்கிறது தெரிய வருது அதே மாதிரி கீழே புட் பிரிண்ட் கிடைக்குது அது மனுஷனோட புட் பிரிண்ட் மாதிரியே தெரியல ரொம்ப பெருசா இருக்கு ஏதோ அமனுஷமா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க அதை முதல்ல யாருமே பெருசா எத்திரிக்க மாட்டாங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிறது இப்பதான் உங்களுக்கு புரியுது இங்க ஒரு பிச்சைக்காரர் இருப்பாரு அவர் நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாரு நான் அவனை பார்த்தேன் அவர் ராட்சச மாதிரி இருந்தான் சர்க்காட்டா தான் திரும்பி வந்துட்டான் போல அப்படின்ற அவர் சொல்லிட்டாரு இதை மத்தவங்க பெருசா எத்துக்க மாட்டாங்க இப்ப ரெட் சாரி போட்டு யாரோ போனதை ஈர கவனிக்கிறது ஒருவேளை ஈரனா இருக்குமா இல்ல ஸ்ரீயா இருக்குமா அப்படின்ற யோசிக்கிறாரு ஸ்ரீ எப்பவுமே ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீயை தேடிட்டு இருக்காரு பார்த்தா அந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க

இந்த இடத்துல நிறைய சிலைகள்லாம் இருக்கு அதுல ஒரு நபரோட சலைய காட்டாங்க அந்த நபருக்கு கீழே ஒரு சின்ன குழந்தை இருக்க மாதிரியும் இருக்கு ஈரோ அந்த குழந்தைய பாக்குறது இது என்ன குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேள்வி கேட்கறது இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ருத்ரா சாருக்கு ஒரு பேப்பர் கிடைச்சது இல்லை அதை போய் பாருங்க அப்படின்ற வரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி ருத்ராவை காட்டுறாங்க இப்ப சிட்டி காணாம போயிட்டாங்கல்ல சிட்டியை தூக்கிட்டு போனது யாரு இருக்காரு இவர் கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறது உங்களுக்கு பேப்பர் வந்தது இல்ல அதுல இருக்கிறத நீங்க படிச்சு காட்டுங்க அப்படின்ற வரி சொல்றாரு அந்த டிரான்ஸ்லேஷன் வர்க் இருக்கும் அதனால தான் படிக்காம இருந்திருப்பாரு இப்போ இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல சந்திரன் ஒரு நபர் இருந்திருப்பாரு ஊர் தலைவர் மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரு ரொம்ப பிற்போக்குவாதியா இருப்பாரு பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் போடுவாரு ஆனா இவர் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்துப்பாரு அதே மாதிரி எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு இவரோட பொண்ணா தான் ஸ்ரீ இருப்பாங்க ஸ்ரீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அதுல இந்த சந்திரனுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது அதனால தான் ரெண்டு பேரையும் கொடூரமா சாப்பிடுச்சிருப்பாரு இதனால பேயா மாறின ஸ்ரீ இருக்காங்கல்ல முதல்ல அப்பாவோட கதையை முடிச்சிருப்பாங்க அப்படிதான் இவர் அடங்கி போய் இருந்திருப்பாரு ஆனா இப்ப இந்த ஸ்ரீ ஊரை விட்டு போயிட்டாங்கல்ல தான் இவரு வெளிய வந்திருக்காரு போல அப்படின்ற படிச்சிட்டு இருக்கவரு சொல்லிட்டு இருக்காரு இதை படிச்சா வந்திருக்கவன பத்தி தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கறாரு அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல ஈரின் தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஈரன் எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்ல நீ கற்பனை தான் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு கற்பனையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிடுறாரு ஏன்னா இவருக்கு உண்மை தெரியும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணான்னு நினைக்கிறாரு இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம ஈரின பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு ஜாலியா உங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ரெண்டு பேருமே க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களை கிஸ் பண்ணலாம் நினைக்கிறதே இப்ப அவங்களோட உதட்டல கையை வச்சிட்டு இருக்காரு அவங்க பேய் மாதிரி மாறிடுறாங்க இவரோட கைய போட்டு கடிச்சு வச்சிடறாங்க இவர் வழியால துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க என்னாச்சு எதுக்காக கத்திட்டு இருக்கன்னு கேக்குறாங்க ஈரன் இங்கதான் இருந்தா அதுக்குள்ள காணாம போயிட்டா அப்படின்னு வரலாம் சொல்லிட்டாரு நாங்க தான் சொல்றோம்ல அவ உன்னோட கற்பனை சொல்றாங்க இப்ப வேணா கற்பனையா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவ மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காது சரி இப்போ இந்த சர்க்காட்டா ஓட்டுறது எப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போம் டிஸ்கஸ் பண்றாங்க அந்த ஸ்ரீ திரும்பி வந்தா தான் சர்க்காட்டாவை ஓட்ட முடியும் ஸ்ரீயை எப்படி திரும்ப வர வைக்கிறது ஸ்ரீயை திரும்ப வர வைக்கணும்னா ஜன நமக்கு தேவைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்ரீ வந்து ஜனவ கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஆனா ஜனா இருக்காரு பாத்தீங்களா அவர் கசின் பிரதரான பாஸ்கர் கூட வெளியூருக்கு போயிருக்காரு அங்க போய் தான் கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஜனா இப்ப இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜனவும் இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு ஆனா பாஸ்கர் இப்ப ஓனையா இருக்காரு உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு வாசல்லயே இவங்களை பேசி அனுப்பிடலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு Dia. Yeah. ஆனா இவங்க ஓனாய் இருக்கிறத பாத்துறாங்க இது என்னடா ஓனாய் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இவங்க உள்ள வந்ததுனால அந்த ஓனாய் இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது பாஸ்கர் வேற தப்பிச்சு போயிட்டானே என்ன ஆபத்து வரப்போதோ அப்படின்ற மாதிரி ஜனா யோசிச்சுட்டு இருக்காரு நீங்க எதுக்காக நான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு இவங்களுமே சாதாரணமா ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்தோம் நாங்க ஸ்ரீய வச்சு டிராமா போட போறோம் நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா உண்மையை சொன்னா ஜனா வரமாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனாலதான் இப்படி போய் சொல்றாங்க இதனால இவரும் வரன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்ரீ இவரை கண்ட்ரோல் பண்ணிச்சுல அதனால அதை பார்த்து பார்த்து ரொம்ப பயப்படுறாரு ஆனா இப்ப ஊர் மக்கள் எல்லாம் கடவுள் மாதிரி வேண்டிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது இவரோட ஃபேமிலியை பத்தி இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு இப்ப நைட்டு ருத்ரா இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு ருத்ரா இருக்காருல பிளான பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்பதான் எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஜனாக்கு தெரிய வருது ஏண்டா இதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு பிளீஸ் மச்சான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் அவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க சரி இந்த ஊருக்காக பண்றேன்ற மாதிரி ஜனா ஏத்துக்கிறேன் ஒரு பால் அடைஞ்ச பகுதியில தான் ஸ்திரி இருந்திருப்பாங்க அந்த இடத்துல தான் இந்த சர்க்காட்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்க கிளம்பி வந்துடுறாங்க இப்ப ஜனாவை மட்டும் முன்னாடி போக சொல்றாங்க நாங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருப்போம் பயப்படாது அப்படின்ற சொல்றாங்க இவருமே முன்னாடி போயிட்டு இருக்காரு திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஜனவ அட்டாக் பண்ணுது அவர் அந்த பறந்துட்டு இருக்காரு இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஜனா இருக்கார்ல பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்துருந்தாரு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவர் எந்திரிக்கவே மாட்டாரு அச்சச்சோ அந்நாயத்துக்கு ஜனா இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது ஜனா சட்டுன்னு எந்திரிக்கிறது அவரோட கண்ணெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கு பி பிடிச்சிருக்கு போல இப்ப ஜனா சட்டுன்னு நார்மலா இருந்தது இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதே மாதிரி ஜனாவோட மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு அதாவது அந்த சர்க்காட்டா என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு போல இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இவங்க கிளம்பிட்டு இருக்கிறதா அந்த சர்காட்டா வந்து பாக்குறது அவர் ஆள் ஆகிட்டா இருக்கிறது அதே மாதிரி தலையை தனியா கழட்டிடுறது இப்ப அந்த தலைய மட்டும் போக வைக்கிறது இப்ப அந்த தலை இருக்குல்ல பைக்ல போயிட்டு இருக்க இவங்களை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கு என்ன தலை மட்டும் தனியா வருது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க அந்த தலையை எப்படியாவது அட்டாக் பண்ணோம்னு யோசிக்கிறாங்க இப்ப நெருப்ப வர வச்சு அந்த தலையை கொளுத்தி விட்டுறாங்க அதனால இவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிக்கிறாங்க இவங்க ஸ்திரீ வரோம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா சர்க்காட்டா வந்துருது இப்ப ஸ்திரீயோட சலை கிட்ட வந்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டிட்டு இருக்காங்க அப்ப திரும்பி ஜனாவோட மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு அந்த சர்க்காட்டா அட்டாக் பண்ணுச்சுல அதுல அந்த சர்க்காட்டா என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் இவருக்கு தெரியுது போல அந்த சர்க்காட்டா இந்த இடத்த தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் சொன்ன அடுத்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க இவர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்காரு திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும் அட பாவீங்களா என்ன விட்டு ஓடிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவரும் ஓடி ஒளிஞ்சிடுறது ஒரு யானை பொம்மை இருக்கு அதுக்குள்ளதான் இவங்க ஒளிஞ்சிருக்காங்க இப்படியே நடந்து போனா என்னன்னு யோசிக்கிறாங்க இப்ப இவங்க இப்படியே பொறுமையா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப வெளியிருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது என்ன பண்ணி அந்த தலை மட்டும் தனியா வந்து இவங்கள பயம்பூத்து இவங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க இப்ப சர்க்காட்டாவோட உடம்பு இந்த இடத்துக்கு வந்துருது இவங்க நாலு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு சரியான நேரத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க ஈரன் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஸ்திரியோட முடிய எடுத்துட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க அந்த முடிய தான் சண்டை போடுறாங்க இவ ஆக மொத்தத்துல முடிய எடுத்துட்டு போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஈரேனால கூட சமாளிக்க முடியல அது பயங்கரமா அட்டாக்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல அந்த சர்காட்டா இருக்குல்ல ஸ்ரீயோட சிலை மாதிரி பண்ணிருந்து அந்த சிலை இவங்க மேல விழுற மாதிரி வருது இவங்க சட்டின விலகிடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ல இவங்க அஞ்சு பேருமே தப்பிச்சாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அதே மாதிரி அந்த சர்க்காட்டா இருக்குல்ல அந்த சில இருந்த இடத்துல நிக்குது இவங்களை பார்த்து சிரிக்குது தான் இன்டர்வோல போடுறாங்க இது வரைக்கும் கடத்தப்பட்ட பெண்களுக்கு காமனா என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாருமே மாடர்ன் பெண்களா இருப்பாங்க அப்படி இருக்கிறது அந்த சந்திரனுக்கு பிடிக்காது இல்ல அதனால சந்திரன் அந்த பொண்ணுங்களை தான் குறி வச்சு தூக்குறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருது இதை எப்படியாவது தடுக்கணும் முதல்ல ஊர் மக்களை எச்சரிக்கை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனா ரொம்ப பயந்து போயிருப்பாரு இப்ப வீட்டுல பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்ப பிரெண்ட்ஸ் எல்லாம் ஜனாக்கு என்னாச்சு ஏதாச்சும் வந்து பாக்குறாங்க ஈரென்க்கு மாந்திரிகளாம் தெரியுன்ற மாதிரிதான் நமக்கு காட்டுவாங்க இப்ப ஜனாவை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வராங்க உன் மைண்டுக்குள்ள என்ன ஓடுது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க ஜனாவும் யோசிச்சு யோசிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த சர்க்கட்டா பால் அடைஞ்ச இடத்துல இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க ஆனா அங்க இருக்க மாட்டான் அதுக்குள்ள வேற ஒரு இடம் இருக்கு அதாவது வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்கு தான் அவன் இருக்கான்னு தெரிய வருது அந்த இடத்துல தான் எல்லா பெண்களும் இருக்காங்க எல்லாரும் மொட்டை போட்ட மாதிரி இருக்காங்க சிட்டியும் மொட்டை போட்ட தான் இருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு கேட்கற விட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு அவ முடியும் அவ்வளோ செல்கியா இருக்குமே போயிருச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு பொண்ணுங்க மாடனா இல்லாம தான் காப்பாற்ற முடியும் முதல்ல ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன்ற மாதிரி ருத்ரா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆண்களுக்கு பிரச்சனை வந்தது பாத்தீங்களா இப்போ பெண்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு பெண்கள் கிட்ட எப்பல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ருத்ரா சொல்லி இருந்தாரு நம்ம ஹீரோ பொறுத்தரைக்கும் டெய்லர் தானே எல்லாருமே லோ நெக் பிளவுஸ் தான் தச்சிருப்பாங்க இப்போ அதனால பிரச்சனை வந்துற போதுன்னு எல்லாருமே பயப்படுறாங்க முதல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணித்தா நல்லா ஏத்தி வையின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு இப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல கோபமா ஹீரோவா அங்க இருந்து கூட்டு போறாங்க எங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா நிறைய லேடிஸ் இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லா லேடிஸுமே ஹீரோ மேல கோபமா இருக்காங்க அந்த ஸ்ரீ முதல்ல ஆண்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணுச்சு இப்ப பெண்கள் அட்டாக் பண்ற மாதிரி உன்னை கூட்டு வந்துட்ட எல்லாத்துக்கும் நீதான் காரணம் இந்த விஷயத்தை நீ தான் சால்வ் பண்ணும் ஏன்னா மொத வாட்டி இவர் தான சால்வ் பண்ணாரு அதனால இந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணும் சொல்றாங்க இவருக்கு மாலை போட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா லேடீஸையும் என்ன நம்பிட்டு இருக்காங்க ஆனா என்னால என்ன பண்ண முடியும் மாதிரி ஹீரோ கேக்குறாரு நிச்சயமா உன்னால முடியும் மாதிரி ஈரோன்னு சொல்றாங்க மந்திரம் எல்லாம் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தி இருக்கும் இந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஸ்ரீ இருக்காங்கல்ல சந்திரனை ஒரு கத்தியை வச்சு தான் சாவடைச்சிருப்பாங்க இப்ப சர்க்கட்டவ எப்படி வர வைக்கிறது அப்படிங்க வரலாம் இவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க ருத்ரா இருக்கார்ல ட்ராப் மார் தான் நம்ம பண்ணனும் ஒரு மாடர்ன் பொண்ணு அவன் முன்னாடி காட்டணும் அவனா வந்து முன்னாடி நிற்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது அவர் ஒருவேளை ஈரின மனசுல வச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரோ யோசிக்கிறாரு என்னோட ஆள் தான் என்னால பணிய வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு வேற என்ன பண்றதுன்னு எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க ருத்ரா இருக்காருல்ல ஏன் கேர்ள் ஃபிரெண்ட் வேணா வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க ஆமா இருக்கான்ற மாதிரி இவரம் பக்கத்து ஊருக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறது பக்கத்து ஊர்ல ஷாமான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க டான்சரா இருப்பாங்க போல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவர் இருக்கார்ல எங்க ஊருக்கு வந்து நீ டான்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அந்த சர்க்காட்டா ஒன் அட்டாக் பண்ண வரோம் அப்ப நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால வரன்ற மாதிரி சொல்றாங்க இவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஆட்டா டான்ஸ் ஆடினா மாடர்ன் பொண்ணு தூக்க வரோம்ல அதுதான் இவங்க பிளானு இங்க நிறைய ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க வந்தா பாதுகாத்துலாம் நினைக்கிறாங்க சட்டுன்னு கரண்ட் போகுது அந்த சர்க்காட்டா வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக சர்க்காட்டா வந்துருது இவருமே தலையை வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு ஆனா தலை இல்லவே இல்ல இல்லாத தலையை எப்படி வெட்டுறது மாதிரி அதுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு இப்போ சட்டின தலை மட்டும் தனியா வந்து கத்த ஆரம்பிக்குது அந்த சவுண்டை இவரால் தாங்க முடியல இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறது இப்ப அது எல்லாரையும் வசியம் பண்ணுது வழி விடுங்கன்ற மாதிரி சொல்லுது எல்லாருமே மூவ் ஆகுறாங்க இப்ப ஷமா மட்டும் துண்டா மாட்டிக்கிறாங்க இது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க ஆனா அது முடிய வச்சு புடிச்சிருந்து இப்ப இருந்து வேகமா எழுத்துட்டு போயிருது அதே மாதிரி சர்க்காட்டா இருக்குல்ல இந்த ஊர்ல நிறைய பேரை வசியப்படுத்தி அதுல விட்டுவும் ஒருத்தரா இருப்பாரு இப்ப வசியம் செய்யப்பட்ட எல்லாருமே ரொம்ப பிற்போக்குத்தனமா நடந்துக்கிறாங்க லேடிஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது இப்படிதான் டிரெஸ் போடணும் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பாரு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஊரோட தலைவரும் வசியம் செய்யப்பட்டிருக்காரு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காது என்ன இப்படி போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஈர மட்டும் தனியா அவரோட மாடியில நின்று இருக்காரு அப்பதான் ஈரேன் இந்த இடத்துக்கு வராங்க ஈரீன பார்த்தோன்னா இவருக்கு கோபம் தான் வருது ஏன்னா அது நடக்கும் போது ஈரன் அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டாங்க நீ என்ன திடீர்னு காணாம போயிடற என்னதான் உன்னோட கதை அப்படின்ற இவர் கேக்குறாரு ஈரனும் அப்ப காணாம போனதுக்கான காரணத்தை சொல்றாங்க அது பிஸியா உங்க கூட சண்டை போட்டது இல்ல அப்ப அதோட சீக்கிரட் இடத்த கண்டுபிடிக்கலாம் நினைச்சேன் ஆனா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது திரும்பி வந்துருச்சு அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பாரு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் கோவமா பேசினதுக்கு சாரின்ற மாதிரி மன்னிப்பு மன்னிப்புலாம் கேட்கிறாரு ருத்ரா இருக்காருல்ல விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்றது இப்பதான் எனக்கு புரியுது இப்ப என்னோட காதலையும் மாட்டிட்டு இருக்கா காப்பாத்தணும் அப்படின்ட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காரு அதே சமயம் அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்ததுன்றது தெரியாம இருந்தது இல்லை இவங்க சீல் மூலியமா எங்க இருந்து வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு மென்டல் அசைலத்துல இருந்து தான் வந்திருக்கு அங்க போனா என்னன்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே போய் பாப்போன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த ரோல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக அக்ஷய்குமார் தான் பண்ணியிருப்பாரு அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இறந்து போன இவரோட ஒய்ஃபு ஆன்மா தினமும் யாரோட உடம்புக்குள்ளயாவது இறங்குன்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு இன்னைக்கு யார் உடம்புக்குள்ளேயே என்னோட ஒய்ஃப் இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இவங்க அக்ய்குமார் கிட்ட கைய ஏண்டா என்னைய என்னையதான் மாட்ட வைப்பீங்களா ஜனமும் கேட்கறது இப்ப அக்ஷய்குமாரோட ஒய்ஃப் மாதிரி போய் பக்கத்துல உக்காந்து அந்த சர்க்காட்டாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற கேட்கறது கேக்குறது அக்ஷய்குமார் இருக்கார்ல சர்காட்டா என்னோட முன்னோர் தான் சோ அவரோட வழி வந்தவரா தான் அக்ஷய்குமார் இருப்பாரு எப்படி கண்ட்ரோல் அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சர்க்காட்டா மாடர்ன் பண்ணுங்கள் எல்லாம் தூக்குறாரு பாத்தீங்களா அவரோட சீக்ரெட் சீக்கிர்க்கு தான் கொண்டு போய் வைப்பாரு வேற டைமென்ஷன்ல அந்த பிளேஸ் இருக்கும் அந்த பிளேஸ்க்கு எல்லாராலையும் போக முடியாது மிருகம் பாதி மனுஷன் பாதி இருக்கவனால போக முடியும் அதே மாதிரி ஆண் பாதி பெண் பதியா இருக்கிறவனால போக முடியும் மத்த யாராலையும் போக முடியாதுன்னு சொல்றாரு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் இருக்காங்க எப்படி உள்ள போலாம் இருக்காங்க அப்ப இந்த ஜனா இருக்காருல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குறதுக்காக வராது ஆனா அவர் எப்பவுமே மொக்க பிளான் சொல்லுவாரு அதனால இவங்க சொல்ல விட மாட்டாங்க இவங்களுக்குள்ள சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ஈரேன் இருக்காங்கல்ல ஆனோ இல்லாம பெண்ணோ இல்லாம இருக்கணும் தானே சொன்னாரு அப்படி என்னால உன்ன உள்ள அனுப்ப முடியும் நீ கத்தி வச்சு பிராக்டிஸ் மட்டும் எடுன்னு சொல்றாங்க அதனால ஹீரோ இருக்காருல கத்தி வச்சு பிராக்டிஸ் எடுக்கிறாரு ஏன்னா இவர்தான் தான் தலையை வெட்டணும் அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க இந்த ஊர்ல இருக்க ஜென்ஸ் இருக்காங்கல்ல அந்த சர்க்காட்டாக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ஹீரோவோ ஓரளவுக்கு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துடுறாரு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பாலடைஞ்ச பகுதிக்கு வந்துடுறாங்க பாதுகாப்புக்காக அந்த இடத்துல விட்டு தான் இருக்காரு இப்போ சர்க்காட்ட ஆளா மாறிட்டார்ல அதனால தான் இவங்களை தடுக்கிறாரு ஆனா இவங்க இருக்காங்கல்ல விட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க ஒரு பாதை வழியா தான் அவன் உள்ள போறான்ற மாதிரி ஜனா சொல்லிட்டாரு ஈரின் இருக்காங்கல்ல நீ மட்டும் என் கூட வாழ்ற மாதிரி சொல்லிட்டாங்க மற்றவங்களாம் ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தள்ளி வந்துடுறாங்க என்ன கிஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு ஆனா இவங்க இருக்காங்கல்ல இவங்க சக்தியை யூஸ் பண்ணி இவரோட உடம்புக்குள்ள பூந்துடுறாங்க இவராலேயே இந்த விஷயத்த நம்ப முடியல இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி தானே இருக்காங்க அதனால இவங்களால அந்த குகையை கிராஸ் பண்ண முடியுது கிராஸ் பண்ணி அடுத்த சைடு வந்துடுறாங்க உன்னால இப்படிலாம் மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறது ஈரின் ஃபர்ஸ்ட் பாட்லையும் இங்க பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பாட்லேயும் இவங்களை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க எனக்கும் உன்னை பிடிக்கும் ஆனால் நம்மளால சேர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க நீ மட்டும் இதுக்கு மேலே போ ஏன்னா நானும் வந்தேன்னா ஆபத்து வரும்னு சொல்றாங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கறது அந்த பகுதியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல தான் எல்லா லேடிஸுமே இருக்காங்க எல்லாருக்குமே அவன் மொட்டை போட்டு வச்சிருக்கான் போல

அங்க இருக்க உங்க கிட்ட இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா எல்லாருமே பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்காங்க அந்த சர்க்காட்டா எங்க இருக்கான்றதை ஜனாவால ஃபீல் பண்ண முடியும்ல அந்த சர்க்காட்டா குகைக்குள்ள தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோ பாட்டுக்கு எல்லாரையும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்ப சர்க்காட்டா இருக்காருல இங்க இருக்க ஈரீன அட்டாக் பண்றதுக்காக வராது ஈரீனும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க அந்த சர்க்காட்டா கூட சண்டை போடுறாங்க ஆனா சர்க்காட்டா ஈரீன் உடம்புல இருக்க சக்தியெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்கான் இங்க இருக்க எல்லா லேடிஸ் உடம்புக்குள்ள இருந்தோ சக்தி போயிட்டு இருக்கு இதை பார்க்கற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு இப்போ ஓடி வந்து அந்த கத்தியை வச்சு தலையிலேயே ஒரு போடு போடுறது தலை துண்டா போயிருது அதே மாதிரி ஈரீனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறது நடந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிற ஜனா சந்தோஷப்படுறது கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்திட்டேன் அவன் தலைய துண்டா வெட்டிட்டேன் அப்படின்ற ஈரீன் கிட்ட இவர் சந்தோஷமா சொல்றாரு ஆனா திரும்பி சவுண்டு கேக்குது என்னன்னு நிமிந்து பாக்குறாங்க அந்த தலை இப்ப ரெண்டா வருது என்ன தலை ரெண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது திரும்பி வெட்டுவோன்ற மாதிரி வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவர் வெட்ட வெட்ட தலை இருக்கு பாத்தீங்களா அதிகமா மாறிக்கிட்டே இருக்கு இப்பதான் அந்த தான் இவன் கதையை முடிக்க முடியும் போல நீ போய் எடு நான் சமாளிச்சுக்கிறேன் சொல்லிட்டாங்க இவருமே வேகமா அந்த வாழ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறது இவரை நினைச்சா எடுத்துடலாம்ல அதனால அந்த சர்க்காட்டாவை இந்த இடத்துக்கு வாழ்ற மாதிரி கூப்பிடுறது அந்த சர்க்காட்டாவும் வேகமா இவரை நோக்கி வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியல மாட்டிட்டு மாட்டிட்டுருக்குன்னு இவருக்கு தெரிய வருது அவசரப்பட்டு வர சொல்லட்டுமே அப்படின்ற யோசிக்கிறாரு இப்போ வந்த சர்க்கட்டா இருக்கல இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுது ஈரேனும் சண்டை போட பாக்குறாங்க ஆனா ஈரேனையும் அட்டாக் பண்ணுது இதெல்லாம் கவனிச்சிட்டுருக்காரு ஜனா இருக்கார்ல பிளான் பீ யூஸ் பண்றது தான் சரி மாதிரி சொல்லிட்டாரு அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துக்கு பாஸ்கர் வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க இவர் ஓனாயாவும் மனுஷனாவும் இருக்காருல்ல அதனால இந்த கொகைக்குள்ள இவரால் வர முடியும் ஜனா சொல்லி தான் வந்திருக்காரு இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்ப்லாம் எல்லாம் பண்றாரு இவர் ஹெல்ப் பண்றது மூலியமா ஈரின் ஓரளவுக்கு சர்க்காட்டாவா சமாளிச்சுட்டு அதே சமயம் ஈரோ இருக்காருல அந்த வாளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா போக போக இவங்களுமே அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஈரினால சுத்தமா சர்க்காட்டாவா சமாளிக்க முடியல இப்போ சர்க்காட்டா வேற கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சாப்பிடற மாதிரி இருக்காங்க ஈரவாளியும் எந்திரிச்சு வர முடியல காயப்பட்ட மாதிரி இருக்காது அப்ப ஈரன் இருக்காங்கல்ல அம்மா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க அப்பதான் ஸ்ரீ இந்த இடத்துக்கு வரத காட்டுறாங்க இந்த ஸ்திரியோட பொண்ணு தான் ஈரேன்னு தெரிய வருது சர்க்காட்டோட சலையை பார்க்கும் போது கீழே ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்கல்ல அந்த சின்ன பொண்ணு தான் தான் நானுன்ற மாதிரி ஈரோ கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ஈரேன் சும்மா எல்லாம் வந்திருக்க எங்களுக்காக பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க லேடிஸ் பூஜை பண்றாங்கல்ல அந்த ஸ்ரீ பயங்கரமா சண்டை போடுறாங்க நீ போய் அந்த வாழை எடுன்ற மாதிரி ஈரோ கிட்ட சொல்றாங்க ஈரோவும் அந்த இடத்துக்கு வந்து வாழை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு இவங்களாம் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க அந்தால வாழை எடுத்துட்டாரு இப்ப எடுத்த வாழை வச்சு அவரு சண்டை போட மாட்டேரு ஸ்ரீ கிட்ட அந்த வாழை தந்துடுறாரு இப்ப ஸ்ரீதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல ஸ்திரீ இருக்காங்கல்ல அந்த சர்க்காட்டாவோட கதையை முடிச்சிடுறாங்க இவ்ளோ நேரம் ஜென்ஸ் அந்த சர்காட்டாக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இப்பதான் சுய நினைவுக்கு வராங்க பக்கத்துல லேடிஸ் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது எப்படியோ இதுல இருந்து வெளியே வந்துட்டோம் மாதிரி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஒரு நெருப்பு பிளம்பு இருக்கும் அதுக்குள்ளதான் சர்க்காட்டாவை தள்ளி விட்டுருப்பாங்க இப்ப ஸ்திரீ இருக்காங்கல்ல பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி டைலாக் இருக்காது இவங்க ரெண்டு பேருமே தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்திரீ இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈரோ நினைச்சத பண்ணிட்டார்ல இப்ப வெளிய வந்து கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் லேடிஸ் எல்லாம் மாட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க இப்ப நார்மல் நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க இப்ப ஈரனும் கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்காங்க என்னை விட்டு போறியா ஏன் என் கூட இருன்ற மாதிரி இவர் கேட்கறது என்னால இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என் அம்மாக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நினைச்சேன் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்ப மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் என் கூட இருக்க முடியாது அதுக்காக பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறது ஏன்னா நான் மனுஷி கிடையாது பேயின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற நீ பேய் மாதிரி இவரு ஆச்சரியப்படுறது ஆமா நான் பேய் தான் அப்படின்ற மாதிரி உங்க சொல்றாங்க ஒன்னு மட்டும் உன்கிட்ட சொல்றேன் எப்பவுமே உன்ன நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் உனக்கு எதாவது ஆபத்துன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ நீ நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டே இந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க இவருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் நம்ம தான் இருக்காங்க நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு ஆக்சுவலா பாஸ்கர் தானே ஓனாயா வந்து ஹெல்ப் பண்ணாரு அதனால ஜனாவும் பாஸ்கரை கூப்பிடறதுக்காக காட்டுப்பகுதிக்கு வந்துடுறாரு பாஸ்கர் நான் இங்கேதான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு இப்ப ஜனா இருக்காருல்ல இவரோட ட்ரெஸ் அவருக்கு போடுறதுக்காக தராரு ஏண்டா முன்னி பிராண்ட் ஜட்டி தான் யூஸ் பண்றியா அப்படின்னு மாதிரி பாஸ்கரன் கேட்கறது இதெல்லாம் அந்த முஞ்சா பாக்குது முஞ்சா படத்தை பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ பக்கத்துல அந்த பாஸ்கர் இருக்கார்ல திரும்பி இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்பி அந்த கம்பெனி கரங்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஜனா கேட்கறது கம்பெனி கரங்க வந்திருந்தா தான் பரவாயில்ல இப்ப ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ரத்த காட்டேரி மாதிரி இருக்கான் அவன் கழுத்துல கடிச்சு ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்லிட்டு வேதியாவோட செகண்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுக்கறதுக்காக தான் இந்த சீனை வைக்கிறாங்க எவனோ புதுசா ஒருத்தன் பிரச்சனை கொடுக்க வந்திருக்கான் போல அதை இவங்க சால்வ் பண்ண போறாங்க அதெல்லாம் விட்டுத்தல்லு அந்த இடத்துல செம்மையா ஒரு ஃபிகர் இருந்தாலே அவ யாருன்ற மாதிரி எல்லாம் இருக்காரு ஈரின மீன் பண்ணி தான் இப்படி கேட்கிறாரு அதுக்கு ஜனா இருக்காருல என் ஃப்ரெண்டோட ஆளு நீ அவளை மறந்துரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காரு அதெல்லாம் என்னால முடியாது அவகிட்ட நீ இன்ட்ரோ மட்டும் கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஜனா அதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு அதெல்லாம் முடியாது நீ ஏத்துக்கிட்டதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விளையாடிக்கிட்டே அவர் பின்னாடி ஓடி போறாரு சாம்பல்லாம் இருக்க மாதிரி ஒரு பானை இருக்கு பாத்தீங்களா உருண்டு மென்டல் அசைலத்துக்கு வருது அக்ஷய் குமார் இருக்காரு அவரு கைக்குதான் அந்த பானை வருது அந்த பானைக்குள்ள இவர் பாக்குறது அதுக்குள்ள நெருப்பு பிளம்புலாம் தெரியுது இப்ப அந்த நெருப்பு இவரோட உடம்புக்குள்ள இறங்குது இவர் சக்தி வாய்ந்தவரா மாறுறாரு இந்த ஸ்திரீ படத்தோட அடுத்த பார்த்துக்கு லீடு கொடுக்கறதுக்காக தான் இந்த சீனை கடைசியில் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க இன்ட்ரோ பாஸ்கர் கேட்டார் பாத்தீங்களா இப்ப ஜனவும் கூட்டு வந்து இப்ப பாஸ்கர் இருக்கார்ல ஈரோன் கூட சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது இப்ப ஜனா இந்த இடத்துக்கு ஹீரோவையும் கூட்டு வந்து இவன் உனக்கு போட்டியா இருக்க போறான் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றது இப்ப ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே போட்டி போட்டு அவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா ஃபன்னியா இந்த விஷயத்தை காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிருக்காங்க இதே படத்துல முஞ்சாவியே நமக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பேதியா டூக்கு லீடு கொடுத்துருக்காங்க த்ரீ த்ரீக்கும் லீடு கொடுத்துருக்காங்க ஆனா பேதியாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே சரியா ஓடல செகண்ட் பார்ட்லாம் வருமா என்னன்றது தெரியல இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்